இது செம்பரம்பாக்கம் ஏரி அது திறந்து விடாட்டி டேமே உடைஞ்சிடும். ஏரியை ஒட்டி போகிறீங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பாருங்க அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. மழை அதீதமான புயலில் வந்துட்டனால நம்ம ஒருத்தர் கொலை சொல்லிட்டு இருந்து ஒரு பயனும் இல்லை. இது நியாயத்தை நான் பேசணும். தாழ்வான பகுதியிலேருந்து இந்த ஊரை இருக்கிற எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி என்க்ரோச்மெண்ட்னு சொல்கிற மாதிரி இடங்களில் கட்டப்பட்டது. பல இடங்களில் ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கனால இந்த இந்த வேதனையை தாங்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தண்ணியை காமிச்சியாப்பா. இப்போ உதாரணத்துக்கு செம்பரம்பாக்கம் ஏரி எடுத்துருப்பா, பெரிய ஏரி, அது கொள்ளளவு அதிகம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா சென்னையை மூழ்கிடும். உங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு தெரியும், 1981-82 நினைக்கிறேன், மோர்பி குஜராத் நடு ராத்திரி மிகப்பெரிய நகரம் அந்த மோர்பி, அதாவது வால் கிளாக் சிட்டி ஆஃப் இந்தியா, உலகத்துக்கு அதிகமான வால் கிளாக் தயாரிக்கிற இடம், வால் கிளாக் கிளாக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம் மோர்பி. மோர்பி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வால் கிளாக் எல்லாமே செய்கிற இடம் அந்த மோர்பி தான். அந்த நகரமே முழுக்க மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. எண்ணற்ற பேர் இருந்துட்டாங்க இரவோடு இரவா. அது இந்தியாவுக்கே தெரியாது. பிபிசி நியூஸில் அங்கே செய்தியை தெரிஞ்சுக்க போதுதான், அங்கே பிபிசி செய்தியில் தெரிஞ்ச பிறகு தான் இந்தியன் கவர்மெண்ட்டு, அப்போ இந்திய கவர்மெண்ட்டு விழித்திருந்து உடனடியாக இராணுவத்தை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி பெரிய டேம்லாம் உடையக்கூடாதுங்கிறதுனால திறந்து விட்டுருவாங்க. அந்த சௌகரியம் தான் கட்டணி கட்டுவோம். இது ரெண்டு நாள் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எடுக்கவும் முடியாது, லாரிகளை எடுக்கிற அளவுக்கான இது இல்லை. திருக்குமரபுரம் மூணாவது தெரு, தயவு செஞ்சு யாரையும் அனுப்பிச்சு விடுங்க. இந்த தண்ணி இயற்கையாக அந்த கூவம் ஆற்று வழியாக போய் கடலில் கலக்கணும், வேறு வழி இல்லை. கடல் மட்டும் அந்த இதோடு சேர்றதுனால ரெண்டு மூணு நாள் மேலே நாள் பட தங்கும் அந்த நோய்களும் பரவும். அந்த ஆபத்து இருக்குது. தண்ணி காட்டினியாப்பா, தண்ணி காட்டு. இது வருஷம் வருஷம் இளங்காளி அம்மன் கோயிலேருந்து ஒரு சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவாங்க. இங்கே காட்டுப்பா. இந்த வருஷம் யாரும் வரலை, என் வீட்லேயும் விறகு இல்லை, எல்லாம் ஈரமாயிடுச்சு. இது யாரும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, திருக்குமரபுரம் மூணாவது தெரு, ஒன்றாவது தெரு, ரெண்டாவது தெரு தண்ணியில் நிற்கிது. சாப்பாடு உணவுகள் எதுவும் அனுப்ப விரும்புகிறவங்க இந்த பக்கம் அனுப்புங்க. இங்கே விறகு இருந்தால் கொண்டு வாங்க, நான் என் வீட்டில் சமைச்சு போடலாம். இன்னைக்குள்ள கொடுத்தா தான் ஆச்சு. திருக்குமரபுரம் மூணாவது தெரு மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக பெரியார் பாதை, பெரியார் ரோடு, அது வழியாக உள்ளே வரணும். வெஸ்ட்டு பெரியார் ரோடு, பெரிய வண்டி தான் வரும், சின்ன வண்டி வராது. பாய்.